நம்ம சேனலோட டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த குரூப்பில் பாத்தீங்கன்னா தினமும் அறிவிக்கக்கூடிய எல்லா வேலைவாய்ப்புகளையுமே ஃபஸ்ட்டாக வந்து இதில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் அப்ளை பண்ணுற டேரெக்ட் லிங்க்கும் ஷேர் பண்ணுறேன் இது மட்டும் இல்லாமல் அதற்கான ஷார்ட் நோட்டீஸ் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே ஷேர் இருக்கேன் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் டிஎன்பிஎஸ் எக்ஸாமுக்கு தயாராகுறீங்க அப்படின்னா அதற்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் ஆன்லைன் டெஸ்ட் எல்லாமே வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இதனால் பாத்தீங்கன்னா உங்கள் ஊரில் எந்த வேலை வாய்ப்பு அறிவித்தாலும் ஃபார் எக்ஸாம்பிள் பஞ்சாயத்து துறையாக இருக்கட்டும் பிடிஓ ஆஃபீஸ் இந்த மாதிரி எல்லா வேலை வாய்ப்புகளையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ குரூப்புக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கேன் டச் பண்ணி உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கல்வித்துறையிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய வேலை வாய்ப்பு அந்த அறிவிச்சிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதுநிலை உதவியாளராக இருக்கட்டும் இளநிலை உதவியாளர் இளநிலை கணக்காளர் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சூப்பரான போஸ்டிங்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு மினிமம் டுவெல்த்துலேருந்து மேக்சிமம் டிகிரி படித்தவங்க பிஇ படித்தவங்க பிடெக் படித்தவங்க இந்த மாதிரி ஆண்கள் பெண்கள் இருவருமே பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் எல்லா மாவட்டத்தில் இருக்கிறவங்களுமே இந்த வேலைக்கு நீங்கள் எலிஜிபிள் தான் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த இதற்கான நோட்டிஃபிகேஷனை பார்க்கலாம் இதற்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணுங்கள் அப்படின்றதான் அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் இது தான் இதற்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் அப்டேட் பண்ணுறேன் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வேலை எங்கேருந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் அண்ட் மெடிக்கல் சயின்சஸ் அப்படிங்கிற இந்த தான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைக்கு நீங்கள் வந்து இப்போ வரப்போது பார்த்தீங்களா பதினஞ்சாம் தேதி அன்னையிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் எண்டிங் டேட் பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் பதினான்காம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு மூன்று விதமான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீனியர் அசிஸ்டன்ட்டு செகண்டு பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட்டு தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா

அதே மாதிரி தான் இருபத்தேழு வயது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் பதினெட்டிலிருந்து இதற்கான கல்வி தொகுதி பார்த்திங்கன்னா மினிமம் நீங்கள் டுவெல்த்து வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் இது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர்ஸ் அண்டு பேசிக் சாஃப்ட்வேர் பேக்கேஜ் விண்டோஸ் நெட்ஒர்க் ஆப்ரேட்டிங் இந்த மாதிரி ஒரு சிலது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் ஒரு முப்பது வேக்கன்சி இருக்குது தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஜூனியர் அக்கௌண்டன் இதில் ஒரு நான்கு வேகன்சி இருக்குது இதற்கும் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக பதினெட்டுலேருந்து இருந்து இருபத்தி ஏழு வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம் இது எல்லாமே ஜென்ரலுக்கு மட்டும்தான் ரிலாக்சேஷன் இருக்குது அதை நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் ஜூனியர் அக்கௌண்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் டிகிரி வந்து மேக்ஸாக இருக்கட்டும் இல்ல ஸ்டாட்டிக்ஸ் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா காமர்ஸ் இந்த மாதிரி படிச்சு அப்ளை பண்ணலாம் சொல்லி இருக்காங்க உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் இந்த போஸ்டிங்க மட்டும் நீங்க அப்ளை பண்ணுறதுக்கு கீழே வந்து இதற்கான ரிலாக்ஸேஷன் கொடுத்துருப்பாங்க அதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கேட்டகிரி வைஸ் வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் சீனியர் அசிஸ்டன்ட் இந்த போஸ்டிங்கில் ஒரு எட்டு வேக்கன்சி இருக்குது அப்படின்னா அண்ட்ரசெவ்டுக்கு மூணு கொடுத்துருக்காங்க எஸ்சி கொண்டு கொடுத்துருக்காங்க எஸ்டி கொடுக்கல ஓபிசிக்கு நான்கு கொடுத்துருக்காங்க இப்போ பாத்தீங்கன்னா எஸ்டிக்கு நில் கொடுத்துருக்காங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா அண்ட்ரசவ் அதாவது ஜென்ரல் இருக்கக்கூடிய அந்த போஸ்டிங்க்கு நீங்க போட்டி போடலாம் இதற்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது ஸோ எஸ்சி எஸ்டி கேண்டேட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஃபைவ் இயர்ஸ் எடுத்துக்கலாம் ஓபிசி கேண்டேட்ஸ் அதாவது ஓபிசி அப்படின்னா எம்பிசி பிசி டிஎன்ஸ் எல்லாமே ஓபிசி கீழே தான் வருவீங்க உங்களுக்கு ஒரு மூன்று வருடம் கொடுத்துருக்காங்க பிடபிள்யூடி அண்டர் சவுடுக்கு பார்த்தீங்கன்னா பத்து வருடம் கொடுத்துருக்காங்க பிடபிள்யூடி ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா பதிமூன்று வருடம் கொடுத்துருக்காங்க பிடபிள்யூடி எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா பதினைந்து வருடம் கொடுத்துருக்காங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது இருக்குது இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஒன்றில் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு இருக்கும் அதில் பார்த்திங்கனா ஜூனியர் அசிஸ்டண்ட்ட்டுக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ப்ளஸ் டூ லெவலில் தான் வந்து கொஸ்டின் பேப்பர் இருக்கும் சீனியர் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா கிராஜுவேட் லெவலில் காமன் பேப்பர் இருக்கும் அதே மாதிரி ஜூனியர் அக்கௌண்ட்டுக்கும் கிராஜுவேட் லெவலில் காமன் பேப்பர் இருக்கும் ஸ்டேஜ் டூவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கம்ப்யூட்டர் நாலேஜ் எல்லாம் இருக்குது அதற்கான ஸ்கில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு டெஸ்ட்டு வைப்பாங்க எழுபத்தி ஐந்து மினிட்ஸுக்கு ஸோ கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதற்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸு ரீசனிங்கு ஜென்ரல் அவேர்னஸ்ஸு ஆப்பிட்யூடு இங்கிலீஷ் காம்ப்ரேன்ஷன் ஸோ இது கொடுத்துருக்காங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு மார்க்குக்கு வந்து கொஷின்ஸ் வந்து இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதற்கான எக்ஸாமில் நீங்கள் எப்படி நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க உங்களுடைய மார்க் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்துட்டு ஒரு ஃபைனல் மெரிட் லிஸ்ட் ஒன்று விடுவாங்க அதன் அடிப்படையில் தான் இந்த வேலைக்கு உங்களை செலக்ட் பண்ணுவாங்க யார் நல்லா மார்க் ஸ்டோர் பண்ணியிருக்கீங்களோ அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த வேலைக்கான எக்ஸாமினேஷன் ஃபீயும் வந்து பே பண்ண சொல்லியிருக்காங்க ஆன்லைன்லேயே அண்ட்ரஸ் சவுட்டுக்கு ஓபிசிக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுபா நீங்கள் பே பண்ணியாக்கணும் ப்ளஸ் உங்களுக்கு ஜிஎஸ்டியும் கொடுத்துருக்காங்க எஸ்ஸிஎஸ்டி பிடபிள்யூ ஆல் உமன் கேண்டட்ஸ்க்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து ஆன்லைனில் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் டபுள்யூ டாட் என்பிஇ அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இது மட்டும் இல்லாமல் அப்ளிகேஷன்லாம் எப்படி எல்லாம் ஃபில் பண்ணுறது அதற்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஜென்ரல் கண்டிஷன்ஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க தள்ள தலைவர் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருக்குது அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இது ஒரு நல்ல அப்ரூச்சுனிட்டி பட் இதற்கான ஜாப் லொக்கேஷன் உங்களுக்கு ஓவரால் இந்தியா ஃபுல்லாக எங்கே வேணாலும் இருக்கலாம் தமிழ்நாட்லையும் கிடைக்கும் இல்லை பார்த்தீங்கன்னா பக்கத்து ஸ்டேட்லையும் கிடைக்கும் எங்கே வேணாலும் கிடைக்கலாம் ஸோ கண்டிப்பாக நாங்கள்லாம் போயிட்டு ஒர்க் பண்ணுவேன் எனக்கு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் மேல் இன்ட்ரஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதற்கு அப்ளை பண்ணுங்கள் நல்ல ஒரு சேலரியோடு உங்களுக்கு நல்ல பேக்கேஜோடு உங்களுக்கு கொடுக்குறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார்மென்ட்டான ஜாப் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க லிங்க் எல்லாமே ரிசர்ச் ஒன்னு கொடுத்திருக்கேன் நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி